ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் இருப்பீங்க தான் நினைக்கிறேன். ஸோ தேவையில்லாமல் அனாவசியமாக வெளியில் போகிறத தவிர்த்துக்கோங்க. சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ சமீப காலமாக நான் வாட்ஸ்அப்பை திறந்தேன் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நான் கவனிக்கிற விஷயம், எக்கச்சக்கமாக டேர் வந்து பீப்புள் இன்வென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தான் சொல்லணும். அதில் ஒரு சில டேரெலாம் நானே மாட்டி தான் இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து யாருக்காச்சும் உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்து ஏதாச்சும் அப்ரிஷியேட் பண்ணணும், இல்லை கிண்டல் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா மாட்டிப்போனோம் அப்படின்னு பயமாக இருக்குது. கேட்டால டேர் அக்செப்டட், சேலஞ்ச் அக்செப்டட், அது அக்செப்டட், இது அக்செப்டட் அப்படின்றாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க போடுறாங்க, ஸோ ஹாய்ன்னு சொல்லி உன்னை பற்றி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதுதான் நான் எக்ஸாக்டாக மாட்டினா ஒரே டேரு. நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை, யார் தும்புக்கும் போகிறது இல்லை. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நான் போட்டதை பார்த்த உடனே என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எனக்கு ஹாய் ஹாய்னு அமிச்சாங்க. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படி போச்சு. ஆனால் இது ஒன்று, இதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, த சாரி சேலஞ்ச். அதுக்கப்புறம் த ட்ரெடிஷ்னல் பியர் சேலஞ்ச். அதுக்கப்புறம் போஸ்ட் வித் யுவர் கிட்ஸ். அதுக்கப்புறம் சைல்டுஹுட். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பீப்புள் வந்து இன்வென்ட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவேன், கண்டுபிடிச்சி தள்ளுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மண்ட பத்திரம். ஸோ உலகத்திலேயே சிறந்த நாடு எது, இல்லை வல்லரசு நாடு எது அப்படின்னு கேட்டால் முக்காவாசி பேர் வந்து அமெரிக்கான்னு சொல்லிடுவாங்க. ஸோ யூஎஸ்ஏ தான் காமனாக எல்லாருமே சொல்லக்கூடிய நாடாக இருக்கும். அங்கே ஒரு அறிவுபூர்வமான சேலஞ்ச் ஒன்று இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு சேலஞ்சு, இந்த சேலஞ்சுக்கு பேர் வந்து டாய்லெட் லிக்கிங் சேலஞ்ச். செம்ம கடுப்பாக இருக்குல்ல? ஸோ இப்படி ஒரு சேலஞ்ச் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அது பண்ணுறவங்க வந்து தனக்கு கொரோனா வராது, நான் வந்து ஹெல்த்தாக தான் இருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் நிறைய பேர் வந்து கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்டாக ஆகியிருக்காங்க அப்படின்றது வந்து அமெரிக்காவில் வந்து நிறையா நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் நியூஸஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை யாரும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அரசாங்கமும் பொதுமக்களும் வந்து மற்றவங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அதையும் மீறி, எல்லாம் மீறி நிறையா பேர் முடியலை. ஸோ யூஸ்வலாக அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க தான் கெத்து, அவங்க தான் அறிவாளிகள், அவங்கள்ட்ட தான் வந்து உலகத்திலேயே தலை சிறந்த எல்லா பொருட்களுமே இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் இந்த மாதிரி மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க.